உலகம் முழுவதும் கோவிட் தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசி வருகிறார் நேற்று உகாண்டா அதிபர் யோவேரி காபுற்றா முசவேனியுடன் தொலைபேசியில் பேசினார் கோவிட் அடுத்து சர்வதேச அளவில் பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத்துறை சந்திக்கும் நெருக்கடிகள் குறித்து இரு தலைவர்களும் வாதித்தனர் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உகாண்டா அதிபரிடம் பிரதமர் உறுதியளித்தார் உகாண்டாவில் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அந்நாட்டு அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் மோடி கூறினார் உகாண்டாவில் உள்ள இந்தியர்கள் மீது அந்நாட்டு அரசு அக்கறை எடுத்துக் கொண்டதற்கு இந்த உரையாடலின் போது பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உகாண்டாவிற்கு தாம் மேற்கொண்ட பயணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி இந்தியா உகாண்டா உறவுகள் வளர்ந்து வருவதையும் குறிப்பிட்டார் கோவிட் தொற்றை உலக நாடுகள் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று இரு தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்தனர் முன்னதாக நேற்று பிரதமர் தென்கொரிய அதிபர் மூஞ்சே உடன் கோவிட் தொற்று நிலவரம் குறித்து தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் உலக சுகாதாரத்திற்கு இந்த நோய் ஏற்படுத்தியுள்ள சவாலை சந்திக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர் தத்தமது நாடுகளில் இந்நோயை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர் இந்த நோயை கட்டுப்படுத்த இரு நாடுகளிலும் உள்ள மருத்துவ நிபுணர்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் கோவிட் நெருக்கடியை எதிர்கொள்ள தென்கொரியாவில் தொழில்நுட்பம் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடி தனது பாராட்டை தெரிவித்தார் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் வசிக்கும் தென்கொரியர்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக பிரதமருக்கு தென்கொரிய அதிபர் நன்றி தெரிவித்தார் தென்கொரியாவில் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் மூஞ்சே தலைமையிலான கட்சி வெற்றி பெற பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன மலேரியாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தான ஹைட்ராக்சி ஹைட்ராக்சிகுளோரோகன் உட்பட ஐந்து டன் மருந்துப் பொருட்களை அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் தனிப்பட்ட முறையிலும் இஸ்ரேல் மக்கள் சார்பிலும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இம்மருந்துகளை பல்வேறு நாடுகள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்தியா அனுப்பிய மருந்துப் பொருட்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் சென்றடைந்தது இஸ்ரேல் நாட்டில் கோவிட் தொற்றால் சுமார் பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை சிகிச்சை பலனளிக்காமல் பேர் உயிரிழந்தனர் நூற்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாச கருவி உதவியுடன் வைக்கப்பட்டுள்ளனர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்